Hi friends, welcome to our channel Bhavyam Nanum. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே கால் கிலோ வெண்டைக்காயை நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே வெண்டைக்காய் நீங்கள் செய்கிறப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்த நாள் செய்யுங்க. அப்போ தான் அதோடய வலுவலுப்பு தன்மை மாறும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. தக்காளி பழம் மூணு எடுத்துக்கிறேன். குழம்புக்கு போகிற சாம்பார் மிளகாத்தூள் வந்து எடுத்துருக்கேன். புளி வந்து லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெண்டைக்காய் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் செய்கிறப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காயை நல்லா வணக்கி நம்ம வந்து செய்கிறப்போ அதோடய வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வணங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வணக்கி எடுத்து செய்கிறப்போ அதோடய வலுவலுப்பு தன்மையெல்லாம் நமக்கு போயிடும், காயும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வச்சு குழம்பு வச்சிட்ருக்கோன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுலேயே நம்ம பாதி வணக்கி எடுத்துடுறோம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து இதை மறுபடியும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, 4 வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 தக்காளி பழத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்கிறப்போ தக்காளி அதிகமாக போட்டுட்டு புளியை கம்மியாக ஊற்றுங்க. புளி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த வெங்காய தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த புளி தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்து உப்பு போட்டுக்கோங்க, நம்ம காய் வணக்கிறப்பவே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தண்ணி ஆட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை அதெல்லாம் போய் வர வரைக்கும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வணக்கி எடுத்து வச்சுருக்க அந்த காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம வணக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வணக்கியிருக்கோம். ஸோ அதுலேயும் நல்லா வெந்திருக்கும். லைட்டாக இதில் வந்துட்டு அந்த மசாலாவோட கோட்டானா போதும். பாருங்கள், நல்லா கோட்டாகி நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு துண்டு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் வெல்லம் ஆட் பண்ணோம்னா நல்லா பேலன்ஸ் பண்ணும், அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி போட்டால் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ நான் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும், நீங்கள் தண்ணியாட்ட நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அந்த வலுவலுப்பு தன்மையே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வெண்டைக்காயை ஆல்ரெடி வதக்கி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் புளி கம்மியாக ஊற்றி தக்காளி பழம் அதிகமாக போட்டிருக்கோம். அதுவே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.